வணக்கம் செல்லகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களும் அடங்கிய அகில இந்திய வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஆய்வு அகில இந்திய அனைத்து மாநிலங்களுக்குமானது இன்று ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் அனைவரையும் இந்த சுதந்திர தினத்தில் வணங்கி மழுகிறேன் அனைவரும் உழைப்பால் ஒன்றிணைந்து உற்பத்தியை உயர்த்தி உருவாக்குவோம் உன்னத இந்தியாவை கொண்டாடுவோம் வல்லரசாக சபதம் ஏற்போம் இந்த திருநாளிலே அனைவரையும் வணங்கி மழுகிறேன் மீண்டும் ஒரு முறை வானிலை அறிக்கை வங்கக்கடலில் கடலில் நீடித்து கொண்டிருந்த வங்கக்கடல் மேல் நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சி படிப்படியாக நேற்று தீவிரமடைந்து தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் நல்ல மழையை கொடுத்து தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் சாரல் மழை முதல் மிதமான லேசான மழை வரை கொடுத்து வங்கக்கடல் காற்று சுழற்சி கடலுடன் இணைந்து இன்று ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் தாழ்வு பகுதியாக நிலை இருக்கிறது பொதுவாக ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் தாழ்வு பகுதி உருவானாலே கேரளா கர்நாடகாவில் நல்ல மழையை பெறும் நாம் மிகச்சிறந்த மழையை கொடுக்கும் என்று நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் மாலத்தீவிற்கு தெற்கு புறம் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே அதாவது எம்ஜேஓ என்ற ஒரு அமைப்பு காற்றை அதாவது வழி நடத்தக்கூடிய காற்றை வடதுருவத்திற்கு அனுப்பக்கூடிய ஈரக்காற்றை வட வடதுருவத்திற்கு அனுப்பி நல்ல மழையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அமையும் என்று எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் அமைந்திருக்கிறது இரண்டாக பிரிந்து அமர்ந்திருக்கிறது மாலத்தீவு அருகே அமைந்திருந்தால் அது காற்றை கேரளா வழியாக திசை மாற்றி கேரளா வரை வந்து மாலத்தீவு வரை வந்து லட்சத்தீவு வரை வந்து அது திசை மாறி தென்மேற்கு பருவ காற்றாக கேரளாவிலே கர்நாடகாவிலே நுழைந்து தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையை கொடுத்து தமிழகம் ஊடாக பயணித்து வங்கக்கடலில் இறங்கி மீண்டும் ஒடிசாவு ஆந்திர பிரதேசம் பயணிக்கும் இது பொதுவாக வழக்கம் ஆனால் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய சிஸ்டம் இரண்டாக நீடித் இரண்டாக உருவாகியது என்று பல நாட்களாகவே கூறி வந்தோம் அது ஒன்று சோமாலியா அதாவது மேற்கே மாலத்தீவிற்கு தெற்கே ஒன்றும் சுமத்ரா தீவிற்கு அருகே ஒன்றுமாக இருக்கிறது இதில் சுமத்ரா தீவிற்கு அருகே நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உருவாகியிருக்கக்கூடிய அந்த தாழ்வு பகுதி தீவிரமாக இருக்கிறது இதன் காரணமாக நிழண்டுக்கோட்டு தெற்கே இருக்கக்கூடிய காற்று மாலத்தீவு வழியாக கேரளா கர்நாடகா வழியாக ஊடுருவி பயணிக்காமல் அது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய அதாவது அந்தமானுக்கு தெற்கே இருக்கக்கூடிய சுமத்ரா தீவு அருகே இருக்கக்கூடிய சிஸ்டம் கட்டுப்பாட்டை ஈர்த்து தன் கட்டுப்பாட்டுக்குள் காற்றை கொண்டு வந்து இலங்கையின் தெற்கு பகுதி இலங்கையின் கிழக்கு பகுதி அந்தமான் கடற்பகுதி வழியாக காற்றை வழி வழிநடத்துகிற காரணத்தினால் கேரளா கர்நாடகா வழியாக தென்மேற்கு பருவக்காற்று முழுமையாக நுழையாமல் குறைவான காற்று நுழைந்து பெரும்பாலான அதாவது சுமார் எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேல் எண்பது சதவீத காற்று தொண்ணூறு சதவீத காற்று எனலாம் இது அப்படியே இலங்கையோட கிழக்கு பகுதிக்கும் அந்தமான் கடற்பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக பயணித்து பிரதேசம் ஒடிசா கடற்பகுதியை நோக்கி பயணிக்கிறது இதனால் கேரளா கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை கோவா மகாராஷ்டிராவில் தென்மேற்கு பருவமழை வெப்ப சலனத்துடன் இணைந்த காற்று சுழற்சியுடன் இணைந்த சாதாரண ஒரு தென்மேற்கு பருவமழையாக தொடர் இல்லாமல் மாலை இரவு நேர மழையாக சாரல் மழையாக குறைவான மழையாக கொடுத்து கொண்டிருக்கிறது பிரதேசம் ஒடிசாவிற்கு வங்கக்கடல் பகுதி வழியாக தென்மேற்கு பருவ காற்று பயணிக்கிற காரணத்தினால் இது அந்தமானுக்கும் இலங்கைக்கும் நல்ல மழையை கொடுக்கிறது ஆனால் இலங்கையை தாண்டி தான் போகுது இலங்கை கூட ஒரு சிறந்த மழை கிடையாது அந்தமான் கடற்பகுதிக்கே சிறந்த மழை இது ஆந்திர பிரதேசம் ஒடிசா வழியாக ஒடிசா மை பகுதிக்கு சென்று தீவிர செய்து பதினேழாம் தேதி அது கரை கடந்து ஒடிசா வடக்கு பிரதேசம் தெலுங்கானா சட்டீஸ்கர் வழியாக மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா வழியாக வட மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்களுக்கு நல்ல மழையை கொடுத்து கொண்டு அதன் மையப்புள்ளி ஒடிசா சட்டீஸ்கர் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி வழியாக அமைந்து குஜராத் வரைக்கும் ராஜஸ்தானோட கிழக்கு பகுதி வரைக்கும் மகாராஷ்டிராவின் உள்பகுதி வரைக்கும் நல்ல மழையை கொடுத்து அரபிக்கடலில் இறங்கும் முன் பத்தொன்பதாம் தேதி செயலிழக்க இருக்கிறது ஆக பத்தொன்பதாம் தேதி செயலிழந்த பிறகு புதிய அமைப்பு ஏதும் உடனடியாக உருவாவதற்கு வாய்ப்பு ஏற்படாமல் காற்று நிசப்தமாகி புழுக்கம் அதிகமாகி வெப்பம் உயர்ந்து தமிழகத்தில் வெப்ப சலனத்துடன் இணைந்த மழை தென்மேற்கு பருவமழையாக பெய்ய இருக்கிறது வெப்ப சலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழையாகவும் அது இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி தேதிக்கு மேல் காற்று சுழற்சி மற்றும் வெப்ப சலனம் தென்மேற்கு பருவமழை இணைந்த ஒரு தென்மேற்கு பருவமழையாக தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசத்தில் இருபதாம் தேதிக்கு மேல் புழுக்கமும் வெயிலும் அதிகரித்த பிறகு மாலை இரவு மழையாக பொடி இருக்கிறது இந்த மழை மிகச்சிறந்த மழை ஒரு மணி நேரம் பெய்தாலும் ஓங்கி பெய்யும் வலுத்து பெய்யும் அந்த மழை வரக்கூடிய இருபதாம் தேதிக்கு மேல் தமிழக கர்நாடகா கேரளாவிலே ஆந்திர பிரதேசத்தில் புதுச்சேரியிலே அமைய இருக்கிறது அதுவரை தமிழகத்தில் கிழக்கு காற்று சந்திக்க முடியாமல் லேசான கிழக்கு காற்று மட்டும் சந்தித்து ஆங்காங்கே லேசான மிதமான மழையை தமிழகத்தில் கொடுத்து கொண்டிருக்கும் கேரளாவிலிருந்து வரக்கூடிய காற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில் லேசாக மிதமான மழையை கொடுத்து கொண்டிருக்கும் சாரல் மழையை கொடுத்து கொண்டிருக்கும் பலத்த மழைக்கு இருபதாம் தேதிக்கு மேல் தான் வாய்ப்பு ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் காற்று குவிந்து பலத்த மழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது பிரதேசம் மற்றும் வடக்காந்திரப்பிரதேசம் பிரதேசம் தெற்கில் வடக்கு பிரதேசம் தெலுங்கானா ஒடிசா சட்டீஸ்கர் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் மேற்கு வங்கம் ஜார்க்கண்டு பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா அப்படியே இமயமலை ஒட்டிய பகுதி வரைக்கும் நல்ல மழையை கொடுத்து இதில் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராவிற்கு கன மிக கனமழையை கொடுத்து வெள்ளப்பெருக்கை கூட ஒரு சில இடங்களில் ஏற்படுத்தி இறுதியில் பத்தொன்பதாம் தேதி செயலிழந்த பிறகு தமிழக மழை அதிகரிக்கும் அதுவரை ஆங்காங்கே மழை இருக்கும் கேரளா கர்நாடகாவிலும் ஆங்காங்கே மழை இருக்கும் மிதமான இதமான மழை பெய்து கொண்டிருக்கும் சீரான தென்மேற்கு புற மழை லேசாக மிதமாக பெய்து கொண்டிருக்கும் ஒரு சில இடங்களிலே சற்று வலுத்திருந்தாலும் தொடர்ந்து நீடித்து நின்று பெய்யக்கூடிய மழையாக இல்லாமல் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மழையாக மாலை இரவு நேரங்களிலே வலுத்த மழையாக இருக்கும் அதை ஒவ்வொரு நாளும் ஒரு மணி முப்பது நிமிட அறிக்கையில் அறிவிக்கலாம் இப்பொழுதே வானிலை அமைப்பு ஒடிசா முதல் மகாராஷ்டிரா வரை பத்தொன்பது வரை அதன் பிறகு தென் மாநிலங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இணைந்திருங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையுடன் திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி